ஒற்றன் செய்தி, என்னை போல ஒரு இணையதளம், நானும் ஒரு இணையதள பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளர் மூலமாக இன்னொரு பத்திரிகைக்கு ஆதரவு தெரிவிப்பது என்னுடைய தலையாய கடமை. கடந்த 4 ஆண்டுகளாக உலகத்தமிழ் ஆதரவோடு இந்த வெடிசன் விருது வழங்காவிட நடந்து கொண்டு வருகிறது. இந்த விழா இந்த வருஷம் 5வது வருஷம். 7 நாட்டு தமிழ் தொலைக்காட்சியோட ஆதரவோடு நடக்கிற இந்த விழா உலக தமிழர்கள் ஆன்லைன் மூலமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இணையதளம் மூலமாக பயன்படுத்த முடியாதவங்க வந்து பேலட் ஓட்டு, கிட்டத்தட்ட 110 பெட்ரோல் பங்கில் வந்து இந்த இணையதளம் பயன்படுத்த முடியாதவங்க பேலட் ஓட்டு, வாக்குச்சீட்டு முறைப்படி ஓட்டு போடுறதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்காக இன்றைக்கு வந்து நடிகர் நடிகைகள்லாம் வந்து இன்றைக்கி ஓட்டளிக்க வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக சிறந்த நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்க பெரிய வாய்ப்பாக அமையும். முகம் தெரியாத மக்கள்லாம் கூட வந்து யார் வந்து வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த வருஷம் 5வது வருஷம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற 200 தமிழர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வராங்க. 40 மீடியா வந்து கலந்துக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற தொலைக்காட்சி ஆர்டிஸ்ட்லாம் வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விழா. பிப்ரவரி 12 லேடி ஆண்டால் ஸ்கூல் ஆடிட்டோம் நடக்குது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தமிழர்கள் கொண்டாடும் திருவிழாவாக நடைபெறும். வணக்கம். ஒற்றன் செய்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீமனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கல்யாணத்துக்கு போனால் சாப்பிடாமல் வரக்கூடாது. கச்சேரிக்கு போனால் அந்த கலைஞர்களுடைய பாடல்களை கேட்டோ இல்லை நடனத்தை பார்த்தோ கைத்தட்டாமல் வரக்கூடாது. ஒரு கலைஞனுக்கு உற்சாகம் அப்படின்றது அவார்டு வாங்குறது தான். எவ்வளோ சம்பாரித்தா என்ன பண்ணான்றது ரெண்டாவது. அந்த ஷீல்டு வாங்கும்போது இருக்கிற கைத்தட்டல், ஸ்க்ரீனில் அவன் பண்ணும்போது பிடிச்சி மக்கள் தட்டுற அந்த கைத்தட்டல், இந்த சத்தத்துக்கு வேறு எதுவுமே சமம் இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எடிசன் அவார்ட்ஸுன்றது இப்போ சடனாக ஒரு பூதகரமான அவார்டாக ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்க முடியாது. இல்லை நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண படங்கள் நல்லா ஓடி இருக்கு, இப்படிலாம் எதை சொல்லியுமே இந்த அவார்டு வாங்க முடியாது. இது ஆன்லைன் ஓட்டிங். ஸோ ஆன்லைன் ஓட்டிங்கில் மக்களாக தேர்ந்தெடுத்து இந்த நடிகருக்கு கொடுக்கலாம் அப்படின்றவங்க மட்டும்தான் அவார்டு வாங்க முடியும். ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டுஸுடைய நாமினேஷனில் நானும் ஒருத்தனாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறேன். இதில் நாமினியாக செலக்ட் ஆகிருக்க அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவார்டு வாங்குறவங்க மட்டும்தான் பெரிய நடிகர் அப்படின்றது இல்லை. அந்தந்த நேரத்தில் மக்களை யார் சந்தோஷப்படுத்தி அவங்க மனசில் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு வரும். மீதி நடிகர்கள் அனைவரும் நல்ல நடிகர்களே. இந்த வாட்டி நான் வாங்குவேன்ற ஒரு நம்பிக்கையில் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். நன்றி. ஹாய், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். எடிசன் அவார்ட்ஸோட ஓட்டிங்காக வந்திருக்கேன். நிறைய ஃபிலிம்ஸ் டாமினேட் ஆகிருக்கு. நிறைய ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், அப்புறம் சிங்கர்ஸ், வாட் நாட். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஐ வாண்ட் டு கிவ் மை ஓட்ஸ் அண்ட் ஐ ரியலி ஹோப் த மோஸ்ட் டிசர்விங் பீப்புள் வின். தேங்க் யூ. சரி, வாங்க வாங்க, ஒரு 4 மணி வாங்க, கரெக்டாக இருக்கு, வாங்க வாங்க. Clap, clap.
ஆ